அங்க இருக்கா அந்த சட்ட கை தான் பாத்தீங்களா. அதே மாதிரி பாலி இஸ் நோன் ஃபார் டிராஃபிக், ஃபுல் டிராஃபிக். நீரை போட்டு 500 ரூபாய். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு காஃபி வாங்கி 4 பேர் ஷேர் பண்ணி குடிக்கிறோம். ஊர் என்ட்ரன்ஸ் ஃபீஸு 10,000 ரூபா வேணுமா? எங்கேருந்து போகிறது 10,000 ரூபா? நம்ம தான் நிறைய தூக்கி போடுறோமோ? நம்ம எல்லாமே தூக்கி போடுறோம். நீ எப்படிப்பட்டவன், நீ யாரு அப்படின்லாம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம டிரைவர் வந்து டபுள் ஆ. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு இடத்துக்கு போய் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு காஞ்சிக்காக தான் நான் வந்து இந்த வ்ளாக் எடுத்துருக்கேன். நான் போன வீடியோஸ்லாம் பார்க்காட்டி மறக்காமல் போய் பார்த்துருந்தேங்க. இதுதான் இந்த ஹோட்டலு, எப்போ இருக்குங்க? செம்மையாக இருக்குல்ல. எங்கள் ரூம் வந்து 3rd floor. அங்கே இருக்கா அந்த சட்டைக்காய் தான் பார்த்துங்களா, அதான் அது பார்க்கணும். மக்களே, பாலியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் நிறைய ட்ராவல் பண்ணி தான் போய் பார்க்கணும். போனோன்னே அப்படியே தடுக்கி விழுந்தோன்னு உங்கள் ஹோட்டல்லேருந்து வருவோம்னு ஆசைப்பட்டீங்கன்னா வராது. இப்போ நாங்கள் போட்ட நேம் ஆஃப் த டெம்பிள் வேகோயிங் ரைட்னா புழுதனு டெம்பிள்னு ஒன்று போகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற ஹோட்டல்லேருந்து அது 60 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் தள்ளியிருக்கு. ஸோ வந்து அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் இந்த பக்கம் வந்தால் இந்த இடம் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. ஸோ நானும் 2.5 மணி நேரமாக வந்து பாலியில் ஸ்டார்ட் பண்ணி, வெயிலாக இருந்துச்சு பாலி. இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு அருமையான ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருக்கோம். அதே மாதிரி பாலி இஸ் நோன் ஃபார் டிராஃபிக், ஃபுல் டிராஃபிக். எஸ் ஃபைனலி வி ரீச்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஊரே இங்கே தான் இருக்குது, அவ்வளோ வண்டி. எப்படி பார்க்குது இந்த அம்மா இந்த இடத்துல கிளைமேட்டு? கொடைக்கானல், நம்ம கொடைக்கானல் மாதிரி கொடைக்கானல் நல்ல குளிர். பாலியில் இந்த மாதிரி இடம் தெரியல, பாலியோட இன்னொரு வச இதுன்னு தெரியவே இல்லை. நல்ல சோளம் சூடாக வாங்கி சாப்பிட்டேன். என்ன இந்த வண்டி பாருங்க, சிப்பர் இருக்குண்ணே, அழகாக இருக்குல்ல, சரியான வண்டி, பழைய வோல்ஸ் வேகன். வாங்க போய் என்னன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இடத்த பற்றி தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கோம். எப்படி பாருக்கு? சூப்பராக இருக்கு, நல்ல ஒரு என்டையர்லேயும் மாறிடுச்சு. சின்ன குட்டி குறைக்காமல் மாதிரி இருக்கு. ஆமாம், மக்கள் எங்கே இருந்தால் இருக்காங்கன்னு தெரியல, வந்த மணிக்கு தான் இருக்காங்க. ஆமாம், நல்லாயிருக்கும். இங்கே தான் வந்திருக்கோம். வெல்கம் டு DTW உளுந்தானு பரந்தான். இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய், இப்படி டிக்கெட் எடுக்காமல் உள்ளே விட மாட்டாங்க. வாங்க, எல்லாம் முக்காச்சு ஸ்கூல் க்ரௌடு, ஸ்கூல் ஆடியோ, ஸ்கூலோட டூரு அந்த மாதிரி எல்லாம், கம்பெனி க்ரௌடு அந்த மாதிரி தான். ஸோ டிக்கெட் என்னென்னு பார்ப்போம். வாங்க, கார்டு இந்த 100 காசுக்கு இவ்வளோன்னு நான் சொல்கிறேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75,000. நீரை போட்டு 500 ரூபாய், 450 ரூபா. ஒரு ஆள் 450 ரூபா. பாலியை பொறுத்த வரைக்கும் மக்களே, நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் ஒன்றுமே பார்க்க முடியாது. எவ்ரி திங் டிக்கெட், எல்லா இடத்துக்கும் பீச்சுக்கு டிக்கெட்டு, எல்லாத்துக்குமே இதாச்சும் ஒரு வகையில் டிக்கெட் வாங்கிடுவோம். இங்கே வாங்க, அம்மா கையில் கொடுங்க, வாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வேறு ஃப்ரீயாக தராங்க இப்போ. ஆ, இத்தனை இவ்வளோ பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு தண்ணி பாட்டு கொடுக்குறாங்க. இதே மாதிரி நம்மளும் செய்யலாம், இதெல்லாம் ஒரு இன்னோவேஷன் தான். உள்ளே போகிறாங்க, தண்ணிக்கு எங்கே போவாங்க? அப்போ ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டு, சின்ன மினி பாட்டு. கைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெரிய பார்க் ஆக்சுவலாக. அண்ட் பார்த்திங்கன்னா பாலி அந்த கேட்வே, அது மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இடத்துல ஃபோட்டோஸ் வந்துருக்கோம். இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் மெயின்டைன் பண்ணுவாங்க. யாரும் போய் அடைச்சிட்டு சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைன் மெயின்டைன் பண்ணுவாங்க. க்யூ இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும். பார்த்திங்கன்னா இங்கே க்யூ நிற்கிது பாருங்க, லைனில் நிற்கிறாங்க. பாருங்க, ஒரு வருஷம்னா லைனில் நின்றுட்டு அப்போ தான் லைக் ஈஸியாக வந்து லைன் நிற்கிது பாருங்க. இது வந்து எப்படின்னா மலமுல்லா டேம் இருக்குல்ல, மலமுல்லா டேம் பார்க்கு, மலமுல்லா டேம் பாலக்காட்டில் இருக்குல்ல, அது செம்மொழி பூங்கா அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் செம்மொழி பூங்காவில் லேக் இருக்காது, கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க லேக்கு அந்த மாதிரி. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ பிளேஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 காஃபி வாங்கி 4 பேர் ஷேர் பண்ணி குடிக்கிறோம். நீங்கள் என்னென்னா எங்களை கோடீஸ்வரங்கிறீங்க, கரெக்டானப்பா? நாங்கள் பாருங்கள் வெளிநாடு வந்துட்டு செலவு ஜாஸ்தியாகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு காஃபியை வாங்கி 4 பேர் குடிக்கிறோம். நீங்கள் என்னென்னா உனக்கு என்னப்பா பெட்ரோல் பங்க் இருக்குங்கிறீங்க, பெட்ரோல் பங்க் வச்சுருக்க எங்களுக்கே அந்த நிலைமை தான் உங்களுக்கு. ஸோ அப்படிலாம் கிடையாது, கஷ்டம். பெட்ரோல் பம்ப் வச்சு சம்பாதிக்கிறேன், எல்லாருமே சொல்கிறாங்க நீ பெட்ரோல் பம்ப் நிறையா சம்பாதிக்கிறேன்னு. அதுக்கு என்ன சொல்லுப்பா, மெயினாக பெட்ரோல் பம்ப்லேருந்து எந்த வருமானமும் அதிகமாக இல்லை. அதெல்லாம் இருந்ததுலாம் காலம், இப்போல்லாம் ரொம்ப மோசம். ஏற்கனவே எங்களுக்கு
வேறு தொழில் இருக்குது, அதில் உள்ள வருமானத்தை வச்சு தான் பெட்ரோல் பம்பே நடத்திக்கிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. அதாவது முடியாது முடியாது நடத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. வந்து இப்படி தான் வரணும், பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் வந்தோம், பட்ஜெட்டுக்குள்ளே ரூம் எடுத்தோம், பட்ஜெட்டுக்குள்ளே தங்குறோம், நம்ம சுற்றி பார்க்குறோம், சந்தோஷத்தை நம்ம உள் வாங்குகிறோம். அதுதான் இங்கே பாருங்கள், இடத்த பாருங்கள், ஒரே ஒரு லேக் இருக்குது, ஒரு கோயில் இருந்துச்சு, இந்த கோயிலை சுற்றி பண்ணி செஞ்சுருக்கான். அப்படியே என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதில் ஒரு சின்ன கொடைக்கல் மாதிரி இருக்குது, கார்டனிங் பண்ணியிருக்காப்புல அங்கங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதெல்லாம் பண்ணி அங்கங்கே என்ன செய்கிறாங்க, டூரிஸ்ட்டை அட்ராக்ஷன் பண்ணி அதில் அங்கே வருமானம் வருமானம் உள்ளேயே காஃபி ஷாப் அதெல்லாம் வச்சுருந்து ஏர்னிங் பண்ணுறாங்க. இது மாதிரி நம்ம ஊர்லேயும் பண்ணணும். பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு சாதாரண இருக்கிற ஒரு குப்பையே தூக்கி அள்ளிப்பட மாட்டேங்கிறாங்க. இருக்கிற சாக்கடை ட்ரைனேஜை கிளியர் பண்ணுறதுக்கே முடியல. இதெல்லாம் எங்கே செய்யப்படுறது சொல்லுவாங்களா? வரும் ஒரு காலத்தில் நம்ம நாடு அப்படி மாறும். நம்ம ஊரில் நம்ம எல்லா பொருளையும் வேஸ்ட் பண்ணுவோம். இங்கே எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ணுறதில்ல. தேங்காய் அந்த இளநியை வெட்டிட்டு அந்த கட் பண்ண அதுக்குள்ளேயே பொட்டாச்சியை வச்சு அதில் என்ன இது கொக்கோ பிட்டு வச்சு விதை போட்டு வளர்த்து அதை ஒரு கயரை போட்டு இந்த தொகை போட்டிருக்கான். சமல்ல இது என்னதுன்னா என்ன பண்ணுறான்னா இந்த தேங்காய் இதற்குல வந்து நாறு வச்சு இந்த தேங்காய் நாருக்குள்ளே விதையை போட்டுறான். அந்த விதை வந்து முளைச்சி வரவுமே ஒரு கயரை போட்டு அது ஆர்ட் போல் போட்டு வச்சிடறான் டெக்கரேஷனுக்கு. எதுவுமே அவன் காசு செலவழிக்கிறது இல்லை. அவனோட பொருள் வச்சு நம்ம தூக்கி போடுற பொருள் எல்லாமே அவன் யூஸ் பண்ணுறான். நம்ம நிறைய தூக்கி போடுறோமோ, நம்ம எல்லாமே தூக்கி போடுறோம். மெயின் என்ட்ரன்ஸில் 75,000 சொல்லி தனியாக காசு வாங்கிட்டாங்க. அப்புறம் உள்ளே வந்தால் அதுக்குள்ளே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து பார்ப்பதுன்னு உள்ளே வந்து அது ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸு 10,000 வேணுமா? எங்கேருந்து போகிறது 10,000? தூரத்துலேருந்து பார்த்துருவோம், எடுத்துருவோம் ஃபோட்டோவை. ஐஜாச்சலாம் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா, பாலி வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். இந்த இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டால் மட்டும்தான் உங்கள் சொந்தக்காரன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நீங்கள் பாலி வந்தீங்கன்னு நம்புவாங்க. அந்த இடம் அங்கே இருக்குது, அதை காமிச்சு அப்படி நாங்கள் கிளம்புறோம். அண்ட் அதே மாதிரி மக்களே, இதுதான் அந்த இடம் நான் சொன்ன இடம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகு மறைச்சிருச்சு, பட் நாங்கள் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். நான் வந்து அங்கே போடுறேன் இங்கே நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம். இல்லாட்டி எங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கடா போத, அப்போ தான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த இடம் தான் அது. பாலி வந்தால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். இங்கே பேர் ஒரு மலை இருக்கும், ஆக்சுவலாக அந்த மலையெல்லாம் மறைஞ்சு போச்சு ஃபாகில். பட் நாங்கள் ஸ்டார்டிங் வந்தப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக ஃபாக் வந்து மறைஞ்சிருச்சு. இந்த பாலி மக்கள் பற்றியா ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், 24 மணி நேரம் லேடியும் சரி ஜென்ஸும் சரி, ஆனால் ஊதிக்கிட்டு தான் இருக்கான். ஒன்று முடிஞ்சோன்னு அடுத்து எடுக்கிறான். ஆனால் அவனுக்கு எப்படி நுரையீரலில் சொல்கிறான், புற்றுநோய் வருது அது வருதுங்கிறான். இங்கே என்ன சாப்பிட்றாங்க என்னன்னு தெரியல. அவன் சிகரெட்டு குடிக்கும்போது பார்த்தா நம்மளும் ஒரு சிகரெட்டை வலிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையே வருது. ஏன்னா அவ்வளோ இழுத்துக்கு ஏறுவாங்க, இங்கே ஏறுறாங்க. காரை விட்டு இறங்கணும், காரை விட்டு இறங்கணும்னு டிரைவர் பார்த்து வச்சுருவான். டிரைவர் மட்டும்னு பார்த்தா வெயிட்டர்லேருந்து எல்லாம் பொம்பளைங்கிலேருந்து எல்லாருமே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஊரில் நமக்கு பக்கத்தில் யாராவது நம்ம கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் சின்னவங்கன்னா சிகரெட்டு பிடிக்க கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா? இங்கே அதெல்லாம் கிடையாது. அவன் பாட்டு சிகரெட்டு அவளே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். அவ்வளோதான், சிகரெட் எடுத்துகிட்டு அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க, போய் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி இங்கேயுமே சிகரெட்டு ஸ்மோக்கிங் கிடையாது, ரெஸ்ட்ரிக்டடே கிடையாது. எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஸ்மோக் பண்ணிக்கலாம் இங்கே. ஆமாம், எல்லா இடத்துக்குமே அது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும். அப்போ இன்னும் 2-3 பற்ற வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், போய்கிட்டே இருக்கு உள்ள. ஆனால் என்ன ஒரு அஃபெக்ட், புகையிலையினுடைய தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிலாம் இல்லை, எல்லாம் சிகரெட் குடிச்சு பார்த்தா தெரியே. ஆமாம், ஊதி பார்த்தா தானே தெரியும். இந்த ஊதி பார்த்துருவோம். அம்மா தெரியாதுல்ல? அம்மா இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம செஞ்சு பார்க்குறது தப்பு இல்லை. வேணாம், நீ இப்படிப்பட்டவன், நீ யாரு அப்படின்லாம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். போயிடணா துரியன் வாங்கியிருக்கோம். ஒரு பீஸே 20, நம்ம ஊருக்கு சரியான காஸ்ட்ல கேஸ். இந்த துரியன் சின்ன பீஸ் தான் வாங்கணும். இதுதான் துரியன், சின்ன பீஸே 20,000 ரூபா. இந்த பீஸ் 20,000 ரூபா. 20,000 ரூபானா நம்ம ஊருக்கு காசு எப்படி 50 ரூபா கிட்ட வந்துருவோம். இந்த ஒரு சின்ன பீஸ். இதுதான் உலகத்திலே ரொம்ப நாட்டமான ஃப்ரூட்டும்பாங்க. மோது பாருங்க, நாட்டமான ஃப்ரூட் இருக்குதுல துரியன், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஒரு மாதிரி சுமல் அடிக்குது. துரியன்
நான் குமட்டிட்டேன் ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு நிறைய தொலைது வாசி மனுஷன் தின்வானாத சி ஐ வாமிட்டேன் ஐ ஸ்பிட்டிட்டேன் ஒரு வயசா எனக்கு குமட்டிட்டு வந்துருச்சு வாயில வச்சு பார்த்து பாட்டு என்ன பண்ணு பண்ணேன் நான் கொமட்டிட்டேன் அப்படியே இப்ப வேற ரெண்டு வயசு சாப்பிட்டேன் அதுவே எங்க அப்பா வேற நாலு வயசு சாப்பிட்டாரு இப்போ நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனா லாக்ட் டெம்பிள் அப்படின்னு இந்த டெம்பிளுக்கு வந்துருக்கோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1.5 மணி நேரம் ரைடு இதுவும் தூரம் எல்லாமே தூரம் தூரமாக இருக்குது ஸோ வந்து இட் டேக்ஸ் டைம் ஒரு நாளைக்கு நீங்கள் சீக்கிரம் கிளம்புனா தான் நீங்கள் எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் நீங்கள் எங்களை மாதிரி 11 மணிக்கு கிளம்புனீங்கன்னா ஒரு நாளைக்கு எந்த இடத்துக்கு கூட கஷ்டம் பார்க்க முடியாது இல்லை கூடுதலாக 2-3 நாளை சேர்த்துக்கிறேன் உங்களுடைய அப்போ கூடுதலாக 2-3 சேர்த்த நம்மளுடைய ஃப்ரீயாகவும் கிளம்பி இல்லை நம்ம செலவு கூடியிருக்கும் பட்ஜெட்டுக்குள்ளே வர முடியாது அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு போகிறது யூரின் பாஸ் பண்ணுறாருந்தாலும் மினிமம் 5000 ரூபா 3000 ருபீஸு சில இடங்களில் ரொம்ப கன்சிடர் பண்ணி 2000 ருபீஸு இவங்க உள்ள காசுக்கு வாங்குறாங்க எங்கேயுமே ஃப்ரீ கிடையாது இதுவுமே ஃப்ரீ கிடையாது பாலியில் ஆமாம் ஹோட்டலுக்கு போனால் ஆர்டர் பண்ணால் ஃப்ரீங்கிறான் இதுவுமே ஃப்ரீ கிடையாதுங்க பாலியில் நத்திங் இஸ் ஃப்ரீ இன் பாலி அது ஏன் வச்சுக்கோங்க 10 லட்சரூபா எடுத்தேன் நம்ம ஊர் காசில் வந்து 10,25,000 ரூபா எடுத்தேன் இப்போ தான் அப்போனா இந்த ஊர் காசுக்கு அப்போ இந்த நம்ம ஊர் காசுக்கு எல்லாம் 6200 ரூபா அது ஸோ வி ஆர் நோ அந்த டெம்பிள் எஸ் அதான் அந்த டெம்பிள்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த இடம் செம்மையாக இருக்குது அது ஈவினிங் சன்செட் டைமுக்கு வாங்க செம்மையாக இருக்குது இந்த ஒரு இடம் அண்ட் இது மாதிரி இதே மாதிரி அங்கிட்டு ஒன்று இருக்கான் நடந்து கீழே போகலாமா ஸோ அந்த இடத்துக்காக நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்போ எப்படி இருக்கு சூப்பராக இருக்கீங்க சன்செட்டு சன்செட் ஆகும்போது அதுமில்ல சன்செட் எங்கே வேணாலும் பார்க்கலாம் ஆனால் அந்த கடலுக்குள்ளே எப்படி இருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் அங்கே ரொம்ப அருமையாக இருக்குது இதுலேருந்து கோயிலேருந்து அப்படியே நீங்கள் கீழே இறங்கி கடலுக்குள்ளே போகலாம் கடலுக்குள்ளே போனால் அங்கிட்டு கோயில் இருக்கும் கடல் தண்ணியெலாம் வீசாமல் வாங்க இது சரியான ஃபேமஸான இடம் அங்கே கடல் கூட தான் நடந்தே போகிறோம் இப்போ ஆக்சுவலாக செம்ம க்ரௌடடாக இருக்குது மக்கள் எல்லா இடமும் க்ரௌடு தான் அதுதான் இந்த டெம்பிள் மேபி இதோட வேறு ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கடல் உள்வாங்கியிருக்கு நிறையா அம்மா தண்ணி கடல்லாம் ஈஸி தான் செய்யும் இருக்கிறாளே இங்கே பாரு கால் தட்டுமே நினைக்கிறேன் பறக்கிறாங்களே இங்கே பாருங்க உள்ள செம்மையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மக்களே ரியாலிட்டி ஹிட்ஸுங்கிற மாதிரி இருக்குல்லம்மா இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் வித்தியாசம் இருக்குது சார் கூட்டத்தை பாருங்கள் மக்களே இவ்வளோ கூட்டம்னு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இதிலேயே பார்க்குறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இது மட்டும் அழகாக தெரியும் உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்படி இருக்காது